அனைவருக்கும் வணக்கம். உலகத்திலே மூத்த மொழி நம்ம தமிழ் மொழின்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நம்ம பசுமையான நாடு, நம்ம கலாச்சாரத்தில் பேர் போன நம்ம தமிழ்நாடு, அதுக்கு எப்படி பேர் வந்துச்சுன்னு யாருக்கா தெரியுமா? அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி, சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாடுன்ற பேரே இல்லை, தமிழ்நாடுன்ற ஊரே இல்லை. அது வந்து பல்வேறு பேராகவும் ஒரு நிலப்பரப்பாகவும் தான் பிரிஞ்சிருந்துருக்கு. நம்ம சேர சோழ பாண்டியர் மூணு பேர் ஆட்சியில் இருக்கும்போது நம்ம தமிழ்நாடு மூணு இதாக தான் பிரிச்சிருக்காங்க. சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, இப்படி தான் நம்ம தமிழ்நாட்டை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பல்லவர் காலத்தில் தொண்டை நாடுன்னு அழைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, வயநாடு, அயநாடு, கொங்கு நாடுன்னு அழைக்கப்பட்டிருந்துருக்கு. அப்போ நம்ம எந்த எல்லையுமே இல்லை, நமக்கு மாறிக்கிட்டே தான் இருந்திருக்கு. குறிப்பாக சேர சோழ பாண்டியர்கள் அவங்க காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு வந்து பெரு அளவில் வந்து அவங்களோட ஆட்சி வந்து பறந்துருந்துருக்கு. முக்கியமாக ராஜராஜ சோழன் காலத்தில் இந்தியாவில் ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா, இது மட்டும் இல்லை, நார்த் சைடில் பார்த்தீங்கன்னா ஒடிசா, லட்சத்தீவு, அந்தமான் தீவு, தென்கிழக்கு ஆசியாவில் பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா, மலேசியா, சிங்கப்பூர், இது எல்லாமே வந்து நம்ம அவரோட ஆட்சி புரிஞ்சிருக்காரு. இது எல்லாமே ராஜராஜ சோழன் ஆட்சியில், இது அவரோட ஆட்சியில் உள்பட்ட பகுதியாக தான் இருந்திருக்கு. அவங்க மூணு பேரோட வீழ்ச்சிக்கு அப்புறம் சுல்தான், விஜயநகர பேரரசு, நாயகர்கள், மராட்டியர்கள், இவங்களோட ஆட்சி தான் இருந்திருக்கு. அந்த சமயத்தில் தான் சுமார் 1744 வருஷத்தில் கிழக்கு இந்தியா கம்பெனின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியாவுக்குள்ளே வராங்க. அதுக்கு ரீதியாக அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதில் பார்த்திங்கன்னா முக்கியமாக நம்ம சென்னையில் வரிசையில் விஜயநகர பேரரசுக்கு கீழே இருந்த வெங்கடப்பா அப்படின்ற ஒருத்தரோட நிலம் தான் நம்ம இப்போ இருக்கிற மெட்ராஸ். அவர்கிட்ட இருந்து நம்ம கிழக்கு இந்தியா கம்பெனி வந்து கைப்பற்றி சென்ட் ஜார்ஜ் கோட்டை அப்படின்னு வந்து ஒரு கோட்டையை கட்டுறதுக்கு, அந்த இடத்துல அவங்களோட வணிகத்தை வந்து பெருசாகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு நிறையா வந்து மேன் பவர் தேவைப்பட்டுருந்துருக்கு. அப்போ வேலை செய்கிறதுக்கு நம்ம இந்தியா ஆளுங்களை வந்து நிறைய பேரை வேலைக்கு வச்சுக்கிட்டாங்க. வேலைக்கு வச்சு அவங்க அங்கே மட்டும் இல்லை, நம்ம இந்தியாவில் எல்லா இடத்துலையுமே அவங்களோட கோட்டையை வந்து கட்டி ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு நடுவில் டெல்லி சுல்தானாக இருக்கட்டும், விஜயநகர பேரரசர் இருக்கட்டும், இவங்க இந்த ராஜாக்கள் இவங்க மத்தியில் எல்லாமே வந்து இவங்களுக்குள்ளேயே ஒரு புரிதல் இல்லாமல் ஒரு சண்டை மாதிரியே போயிட்டு இருந்திருக்கு, ஒரு போராகவே போயிட்டு இருக்கும்போது அதை இவங்க வந்து பிரிட்டிஷ்காரனுங்க என்ன பண்ணிட்டானுங்க, இதை வந்து அவங்களுக்கு சாதகமாக எடுத்துக்கிட்டு அவங்களோட பிஸ்னஸை வந்து பெரிய அளவில் கொண்டு போயிட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 1744 இவங்க ஒரு குழுவாக ரெடி பண்ணி மன்னர்களுக்கு அவங்களுக்கு ஆப்போசிட்டாக ஒரு மூன்று கட்டங்களாக வந்து அவங்கள்ட்ட போர் தொடுத்து ஒட்டுமொத்த இந்தியாவையும் பிரிட்டிஷ் அவங்களோட கண்ட்ரோலுக்கு அவங்க கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கு நடுவில் அந்த தொழிலாளர்களுக்கு எல்லாம் ஒழுங்காக சம்பளம் போடுறதில்ல, அவங்கள வந்து ஒரு கொடுமைப்படுத்துறது, இந்த செயலெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது ஆ சமயத்தில் இந்த கிழக்கிந்திய கம்பெனிங்க வந்து அங்கே இருக்கிற இந்த சிப்பாய்களை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடக்குமுறை மாதிரி பண்ணியிருந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து 1957 வந்து அதை பொறுத்து பார்த்து 1957 வந்து அவங்க எதிர்த்துட்டாங்க. எதிர்த்து ஒரு பெரிய அளவில் ஒரு போராட்டம் எல்லா இடத்துலையுமே வெடிச்சிருந்துருக்கு. அப்புறம் முடிவாக பார்த்தீங்கன்னா 1858 இது ஒட்டு மொத்தமாக அவங்கள எல்லாரையுமே வந்து அந்த கிழக்கிந்தியா கம்பெனியை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு ஒட்டு மொத்தமாக பிரிட்டிஷ் ஆட்சியில் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நிறையா போராட்டம், அது நமக்கே தெரியும், அந்த சுதந்திர போராட்டம். அந்த போராட்டத்துக்கு சுதந்திரத்துக்கு அப்புறம் வந்து மாநிலத்துக்கு வந்து மொழி வாரியாக நாங்கள் பிரிக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வந்து வைக்கிறாங்க. இந்தியாவில் மொழி வாரியாக நம்ம எதுக்கு பிரிக்கணும், இப்போ அது தேவையில்லைன்ற மாதிரி அப்போ வந்து ஒரு முடிவு எடுத்து அதை அப்படியே விட்டுட்டாங்க. 1953 அக்டோபர் 1 ஃபஸ்ட்டு ஆந்திரா தான் வந்து முதல்ல வந்து மாநிலமாக வந்து பேர் பிரிச்சுருக்காங்க. அதுக்கு தலைநகரமாக நம்ம சென்னையை தான் தலைநகரமாக வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க போராட்டம் வேறு பண்ணியிருக்காங்க. அப்போ இருந்த நேரு வந்து சென்னையை வந்து தலைநகரமாக ஆக்க முடியாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டாரு. சென்னை மாகாணத்தை மொழி வாரியாக பிரித்த நாள் தான் இந்த நவம்பர் 1 1956. இது வந்து சாதாரணமாக கிடைக்கல, இதுக்கு நடுவில் நிறையா போராட்டம் நடந்திருக்கு. மொழி வாரியாக பிரித்தாச்சு, தமிழ்நாடு அப்படின்னு பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு நிறைய போராட்டங்கள் நடந்தது. அப்போ வந்து சிஎம்மாக இருந்தது வந்து நம்ம பேரறிஞர் அண்ணா இருந்திருக்காரு. 1968 தான் நமக்கு வந்து தமிழ்நாடுன்னு வந்து பேர் வந்து மாற்றிருக்காங்க. இதுக்காக ஈக்கி சங்கர்லிங்கனார் 76 அவர் உண்ணாவிரதம் தான் இருந்திருக்காரு. இப்படி தான் நம்ம தமிழ்நாடுன்னு நமக்கு வந்து நம்ம ஊருக்கு வந்து ஒரு பேர் வந்திருக்கு. எவ்வளோ பெரிய வரலாறு பாருங்கள், இதெல்லாம் வந்து ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம். இதெல்லாம் இதுக்காக எவ்வளோ போராட்டம் நடத்திருக்காங்க, அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த இடத்துல நம்ம ஒரு வீர வணக்கம் ஒன்று சொல்லி. நம்ம தமிழ்நாடு உருவான நம்ம வரலாறு பற்றி உங்கள் கருத்து என்னான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.